எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி மாசாணி அம்மா முன்னாடி வீட்டு பெரியவங்க ஊர் சொந்த பந்தோன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு எப்படி அக்னி சாட்சியா எனக்கு தாலி கட்டினீங்களோ அதே மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. எனக்கு அது போதும் சின்னையா. துர்கா, அது லீகலா சரியா வராது. படிச்சவங்க நீங்களா சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கி என்ன பிரிச்சு விடுறது சரியா வராது சின்னையா. சாரி மேடம், இவ என்ன சொல்ல வரான்னு சத்தியமா எனக்கு புரியல. கோர்ட் மூலமா போனாதானே சட்டப்படி செல்லுபடி ஆகும். கோவில வச்சு பிரிச்சா அது யாரு ஏத்துக்குவா? பூஜிதா, கொஞ்சம் இவளுக்கு சொல்லி புரிய வை. நான் எப்படி? பூஜிதா ப்ளீஸ். துர்கா, கோவில்ல வச்சு பிரிச்சாலும் அது செல்லுபடி ஆகாது. அது எனக்கும் புரியுது. கோவில்ல வச்சு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேப்பர்ல வேணாலும் கையெழுத்து வாங்கிக்கோங்க. மேடம், என்னோட ஆசையை நான் சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சுக்க உங்களால தான் முடியும். நீங்க அவருக்கு சொல்லுங்க. அசோக், துர்கா சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த என் லைஃப் டைம்ல நான் இப்பதான் கேள்வியே படுறேன். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறதுல அவ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி கோவில்ல அம்மன் சாட்சியா உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததோ அதே இடத்துல இந்த கல்யாண முடிவும் நடக்கணும்னு அவ ஆசைப்படுறா. இத பத்தி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிதான் முடிவெடுக்கணும். துர்கா, இத வீட்லயே சொல்லியிருந்தா இந்த அலைச்சலே தேவையில்லைல. மேடம், உங்க டைம் வேற வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். அதெல்லாம் சொல்லாத. அவளுக்கு இங்க வந்த பின்னாடி கூட இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணி இருக்கலாம் இல்லையா? துர்கா ஆசைப்படுறத உன்னால செய்ய முடியுமா முடியாதா அத மட்டும் சொல்லு. மேடம், என்னோட கேள்வி என்னன்னா, இந்த டிராமாவை எதுக்காக பண்ணணும் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. மேடம், ஏற்கனவே ஊர்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தா கூட என்னாலதானே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப சின்னையாவ பிரிஞ்சு போற நேரம், அங்க ஏதாவது தப்பு தண்டை நடந்தா இவ வாழ விட்டே வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு. அங்க புருஷன் கூட எந்த லட்சணத்துல வாழ்ந்தாலும் தெரியல. அதனாலதான் ஊருக்குள்ள இப்படி கெட்ட சம்பவம் எல்லாம் நடக்குதுன்னு கதையெல்லாம் கட்டிடுவாங்க மேடம். கோவில்ல ஊரை கூட்டி அவங்க முன்னாடி சின்னையா வந்து எனக்கு கல்யாண வாழ்க்கையில விருப்பம் இல்லை, அதனாலதான் நானும் துர்காவும் கல்யாண பந்தத்துல இருந்து பிரிஞ்சுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். மத்தபடி துர்கா மேல எந்த குறையும் கிடையாது. யாரும் துர்காவை தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் கௌரியும் எங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்போம். அதனால்தான் சொல்றேன் மேடம். அசோக், துர்கா சொல்றதும் கரெக்ட் தான். அசோக், டைவர்ஸான சிட்டி பொண்ணுங்களே இந்த காலத்துல அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கும் போது வில்லேஜ் பொண்ணை பத்தி சொல்லவா வேணும்? இங்க பாரு, இவளுக்கு அவ புருஷன் வீட்டுல வாழ துப்பில்லைன்னு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு காது மூக்கு வாயின்னு வச்சு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. டைவர்ஸுக்கு அப்புறம் அவ ஊருக்கு போய் நிம்மதியா வாழணும்ல. இப்ப கூட நீ இவ மேல இருக்கிற அக்கறையில இவ டைவர்ஸ் கேட்டானுதானே இங்க வந்திருக்க. அப்படி இருக்கும் போது அவ ஆசைப்பட்டதையும் செஞ்சு கொடுத்துடு அசோக். எல்லாம் சரி மேடம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரே போய் கூப்பிட சொல்றாளா? எனக்கு வேற வேலை இல்ல நினைக்கிறாளா? இவ சிம்பிளா ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் போட்டுட்டு போறத விட்டுட்டு இப்பதான் இவ மேல இருக்கிற அக்கறையில நீ இங்க வந்திருக்கன்னு சொன்ன. இப்ப இப்படி வேண்டாம் விருப்பா பேசுற.
இத பாரு, ஜமீன் வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிதானே அவ ஊர்ல இருந்து அவளை பொண்ணு எடுத்திருக்கீங்க. இவ்வளவு காலமா உன் வீட்ல இருந்து இவ என்ன சுகத்தை அனுபவிச்சுட்டா, இப்ப வெறும் கைய வீசிட்டு தானே ஊருக்கு போறா? இல்ல மேடம், அவளுக்கு ஜீவனாம்சமா. நான் பணத்தை பத்தி பேசவே இல்ல அசோக். ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ண அந்த ஊர்ல வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? அடுத்தவங்க வர்றத விடு, அவளே அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தயாராவாளா? அப்ப அவளோட ஃபியூச்சர் லைஃப் என்ன ஆகும்? நீ கொடுக்க போற பணத்தை வச்சு அவளால என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே உனக்கு துர்கா மேல அக்கறை இருந்தா அவ சொன்ன விஷயத்த கன்சிடர் பண்ணு. மேடம், அப்ப இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவ சைன் போடுறன்னு சொல்றா அசோக்? முதல்ல அவ சொன்னபடி அந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, ஓகே மேடம். சாரி, நாங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அசோக், நீ என் பைய மாதிரி, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என் ஆசை. சேர்ந்து வாழ்றதுல வர பிரஷரை விட சில பேருக்கு பிரிஞ்சு போறதுதான் பெரிய ஃப்ரீடத்தை கொடுக்குது. இத நான் அனுபவத்துல உணர்ந்ததாலதான் நீங்க டைவர்ஸ் கேட்டு வந்தப்போ நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சோ என் டைம் எல்லாம் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகல. அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க தான் சேர்ந்து பேசி முடிவு பண்ணணும். துர்கா, நீ என்கிட்ட ஏதாவது பர்சனலா பேசணும்னு நினைச்சா அசோக் போன்ல இருந்து பேசுமா, சரியா? சரி மேடம், நாங்க வர மேடம். உண்மையிலேயே துர்காவுக்கு புருஷனை பிரிஞ்சு போறதுல விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவ கும்பிடுற மாசாணி அம்மாவ துணைக்கு கூப்பிடுறா போல. எல்லாத்தையும் ஆட்டு வைக்கிற அம்மன் இருக்கும்போது தீர்ப்பு சொல்ல நான் யாரு? அம்மனோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுதுன்றதுதான் என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே. போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா வந்தோம். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்த சந்தோஷத்தையும் காலி பண்ற மாதிரி இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. ஊரை கூட்டி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். துர்காவை திட்டினதுக்காக அவ டைவர்ஸ் கேட்டான்னு அசோக்கும் டைவர்ஸ் கொடுக்க போயிருக்கான்னா வீட்டுல பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வெளியில்தான் ஜமீன் பேரு, ஆனா வீட்டுல யாரும் என்கிட்ட கலந்து பேசுறதே இல்லை. என்ன காவேரி, நீ உன் பையன்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, என்கிட்ட தான் சொல்லல, அவங்களுக்காவது புத்திமதி நீ சொல்ல மாட்டே? நான் துர்காவுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வேணாமா, இது தப்பான முடிவு, அவசரப்பட்டு செய்யாதன்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவதான் பிடிவாதமா, இந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாழ தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே முடிவா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டா. அசோக்கும் கல்யாணம், பொண்டாட்டி, குழந்தை குட்டின்னு இதுலெல்லாம் ஆர்வமே கிடையாது மாமா. அதனால அந்த பொண்ணுக்கு செய்யற நல்லதா நினைச்சு சரி வான்னு அவன் கூட்டிட்டு போயிட்டான். ரெண்டு பேரும் யார் பேச்சையும் கேட்கல. ஆமா மாமா, துர்கா கிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இந்நேரம்
டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, என்னாச்சு? எதுக்கு பாதிலே எழுந்துட்டீங்க? பெரியவரே, மாமா என்னாச்சு? மாமா, இப்ப எதுக்கு நீங்க பாதிலே எழுந்திருச்சிட்டீங்க? எப்படிமா சாப்பிடுறது? வரட்டும், ரெண்டு பேரும் வச்சுக்கிறேன். நீங்க போ வந்தீங்க, நான் வரது இருக்கட்டும். என்ன நடக்குதுங்க? நான் உன் பெரிய பொந்தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீங்களே முடிவெடுத்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவீங்களா? இல்ல பெரியப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னா இல்ல, கேட்டு செய்யற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு தோணல. துர்கா வீட்டுக்கு வரணும்னு வந்தா இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சோம். ஆனா இவளால தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இங்க நடந்த பார்ட்டியில இவளால அவ்வளோ குளறுபடி. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், அவமானங்கள் எல்லாத்துக்கும் காரணம் துர்கா மட்டும்தான். அதுக்காக தான் திட்டினேன். ஆனா இவ இந்த லைஃப் எனக்கு செட் ஆகாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட வந்து டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னான். இட்ஸ் ஓகே, இது எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுச்சு, அதனால்தான் நான் சரின்னு சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பெரியப்பா. ஓ, அப்போ டைவர்ஸ் பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு அப்படிதானே? ஐயோ, அதையும் கேக்குறீங்க. அங்கேயும் போய் ஒரு குளறுபடி நடந்துச்சு, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன என்ன குளறுபடி? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட என்ன சொல்றீங்க? கையெழுத்து போடலனா என்னடா அர்த்தம்? டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாளா? இல்ல இல்ல, அவ என்ன பிரிஞ்சு போறதுல உறுதியா தான் இருக்கா. ஆனா கோர்ட் மூலமா டைவோர்ஸ் வாங்கிட்டு போறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. அசோக், அது ஒண்ணுதான் வழியா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எப்படி அம்மன் கோவில் முன்னாடி ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி வச்சு துர்கா கழுத்துல தாலி கட்டினோ, அதே மாதிரி கோவில் முன்னாடி ஊர்க்காரங்களை வர வச்சு இந்த பிரிவை நடத்தணுமா? அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறேன்னு சொல்றான். ஜட்ஜு மேடம் அவளோட ஆசையை நிறைவேற்றிடுவா, அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஓ, ஏம்மா, அது அங்க போய் தான் சொல்லணுமோ? இங்கே சொல்லிருக்கலாமே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்போம்ல.
பெரியப்பா, மேடத்துக்கு முன்னாடி சொன்னதும் என்னாலையும் மறக்க முடியல. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இது என்னடா புதுசா இருக்கு? ஊரை கூட்டி கல்யாணம் தானே நடத்துவாங்க, ஆனா ஊரை கூட்டி திருமண முறிவை எப்படிடா பண்ண முடியும்? பெரியப்பா, துர்கா வேணும்னு சொல்றா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அத அவ பாத்துக்குவா. நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. என்னவோ இருக்குதுல. சரி பாப்போம். சரி சரி, நீங்க முடிவெடுத்துட்டீங்கல்ல, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் உங்க இஷ்டம் தான். அதுக்கான ஏற்பாட பண்ணிக்கங்கப்பா, தாராளமா பண்ணிக்கங்க. துர்கா, அம்மாடி துர்கா, சுத்தம் அத்தை, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போயிருக்கா. நாம நினைச்சது நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்ப திரும்ப வந்து குண்ட தூக்கி போடுறாளே. இதுல ஏதோ உள்குத்து இருக்குமா அத்தை? ஒண்ணு புரிய மாட்டேங்குது. தனக்கு வேணுங்கிற ஆட்களை வர வச்சு பஞ்சாயத்து மாதிரி கூட்டி டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இவ கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு ஊர்க்காரங்களை வச்சு தீர்ப்பு சொல்ல வைப்பாளோ. அத்தை, உங்க பையன் லாயரு, ஊர்க்காரனுங்க கொடுக்கற தீர்ப்புக்கெல்லாம் அசர்றாளா என்ன? எனக்கு அந்த பயம் கிடையாது. ஆனா இருந்தும் எதுக்காக டைவர்ஸ் வேணும்னு அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்கணும்? ஐயோ வீணா தெரியலேடி. ஆனா பாத்தியா, அம்மாஞ்சு மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் அவ பண்றான்னு. கோர்ட்டுக்கு போனா ரெண்டு பேரோட கருத்தையும் கேட்பாங்க. அசோக் உறுதியா இருந்துட்டா கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவளால இந்த வீட்டுல வாழவே முடியாது. அப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் கோவில்ல வச்சு பிரிஞ்சுக்கலான்னு அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். ஆக நிரந்தரமா இந்த வீட்டிலே தங்கிடலான்னு அவன் நினைக்கிறா போல. கிராமத்துல ஒண்டி கொடுத்தன வாழ்றதுக்கும் ஜமீன் பங்களால வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இத்தனை நாளா இங்க இருந்து சொகுசு கண்டுட்டா, ஊருக்கு போகணும்னு சொன்னா மனசு கேக்குமா? ஆனா அத்தை, எதுக்காக டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி கேக்கணும்? உனக்கு இன்னும் புரியலையா? அப்படி சொன்னாதானே அவ மேல ஒரு சிம்பத்தி வரும். ஓ, அவளுக்கு சப்போர்ட்டா அசோக்கும் பேசுமா, அவனும் தலையெழுத்தேன்னு அவ கூட சேர்ந்து வாழ பாப்பான். ஆனா அவ போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அசோக் அவளை கோர்ட்டுக்கு வான்னு கூட்டிட்டு போயிட்டான். என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமேனு யோசிச்சு கோவில்ல வச்சு பிரிச்சு விடணும்னு சொல்லி அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஓ, ஆனா அவ மனசுல என்ன ஐடியா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. எப்படியாவது அவளை பிரிச்சு விடலான்னு பார்த்தா அது தள்ளி போய்கிட்டே இருக்க. கோவில்ல பிரிச்சு விடுறதுக்கு அசோக் வேற ஒத்துக்கிட்டான், ஆனா அங்க நமக்கு சாதகமா நடக்குமா? ஐயோ, இத யோசிச்சாலே தலையில வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அத்தை, இதெல்லாம் நான் யோசிச்சுதான் சத்தமே இல்லாம நான் ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்க வீணா? இப்பவே சொல்லிட்ட கிக்கு கிடையாதே. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க என்ன தலைமையில வச்சு கொண்டாடுவீங்க. உங்க தலைவலி எல்லாம் காணாம போயிடும். ஷோ வீணா, என்னன்னு சொல்லி தொல. அதுக்குள்ள என்ன அவசரம்? வெயிட் அண்ட் சீ அத்தை. இவ என்ன பண்ண போறான் தெரியலையே. கௌரிமா,
வாங்க சென்ட்ராஸ் அண்ணே. என்ன டவுனுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா. சாப்பிடுறீங்களா அண்ணே? வேணாம் கௌரிமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. ம், இந்தாங்கண்ணே. ம், அண்ணே டீயாவது போட்டு தரேன். இல்ல கௌரிமா, அது வந்து டவுனுக்குள்ள குடிச்ச டீ நெஞ்ச கறிக்குது. சரி, எப்ப வந்தாலும் முகத்தை உம்முனு வச்சிருப்பீங்க, இன்னைக்கு ஒரே குஷியா இருக்கீங்க. துர்கா போன் பண்ணுச்சா? இல்ல சிந்தராஸ் அண்ணே, துர்கா போன்ல பேசி மூணு நாள் ஆச்சு. என்னது, மூணு நாள் ஆச்சா? ம், மூணு நாள் துர்கா போன் பண்ணலனா நீங்க தாம் தூமுன்ல குதிப்பீங்க. ஆனா இன்னைக்கு இப்படி சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் துர்கா கிட்ட ஒரு நாள் பேசலனா கூட எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அவகிட்ட பேசி மூணு நாள் ஆச்சு, எனக்கு அப்படி எதுவும் ஆகவே இல்ல. ஏமா, எதனால? எதனாலன்னா, அந்த அம்மா தம் புருஷன் கூட சந்தோஷமா இருக்காங்க, அதனால என்ன மறந்துட்டாங்க. ஏங்க ஊரிமா, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்க ஏதாவது பிரச்சனையா இருந்து அதனால துர்கா போன் பண்ணாம இருந்திருந்தா.